எடுத்துக்கொள்ளுவோம் சங் அதாவது நம்ம ஆதி ஆகமத்தில் தான் வரப்போதும் த்ரீஸ் ஒன் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒருவர் தயவு செய்து வாசிங்கள் தமிழிலே பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் ஒன்று அதாவது காலங்கள் என்று சொல்லும்போது நம்ம ஊரில் வெயில் காலம் மழை காலம் அப்படி தான் இருக்கிறது ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்குறோம் அவங்களுக்கு நான்கு விதமான காலங்கள் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் உங்களுடைய உடுப்பு கூட நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஆண்டவர் காலங்களின் தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார் நம்ம சஞ்சல காலத்தில் கடந்து போகும் வேதனை காலத்தில் கடந்து போகும்போது நல்லா நினச்சிக்கங்க அவர் உங்களோடு இருக்கிறார் சூழ்நிலையை மாத்திர தேவனாக இருக்கிறார் என்று அதே நேரத்தில் இந்த காலம் என்று சொல்லும்போது நேரம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் அந்த மூல வார்த்தை வந்து கைராஸ் என்று அதாவது கர்த்தருடைய நேரம் ஆண்டவர் நமக்குன்னு அவருடைய நேரத்தை வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் பதினாலாவது வசனமும் பதினைஞ்சாவது வசனத்தை வாசிங்க தேவன் அது என்றென்றைக்கும் நிற்கும் நிற்கும் என்று அறிவேன் அதின் ஒன்றையும் கூட்டவும் கூடாது அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது மனுஷர் தமது சமூக மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் முன் நடந்து முன் நடந்தோ இப்பொழுதும் நடக்கிறது இனி நம் நடக்கப் போகிறதும் முன்னமே நடந் நடந்தது Narandada Ye Devan Bisaripar. Naranda the Devan Bisaripar. Tamra Angelasir, I know that whatever God does, it shall be forever. Nothing can be added to it, and nothing taken from it. God does it that man should fear before him. That which is or has Rumba Alagar but Elder Kringah, that which is ஸ் அக்கவுண்ட் இஸ் பாஸ் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் கணக்கு வைக்கிற தேவன் நம்ம நினைக்கும் நீதி இருக்கா நியாயம் இருக்கா எல்லாம் அவர் பேச்ச தான் கேட்பாரு நான் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவரு கண்ட போயெல்லாம் சொல்லிடுவார் கொண்டாட்டி தான் சரியில்லை நினச்சிக்கிட்டே எல்லாம் இருப்பாங்க ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் தானே எங்க விமோச்சனமாக இல்லையா நீதி நீதி இல்லையா அப்படிலாம் சில சில மனைவிகள் சொல்லுவாங்க சிலர் வந்து நான் செஞ்சது எல்லாம் போய் கோல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம என் பாஸ் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நீதி இல்லையா நியாயம் இல்லையா ஆண்டவத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு எப்போ பதில் கொடுக்க போகிறாரு ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சுருக்குறார் நடந்தத்துக்கு நடந்த காரியங்களுக்கு கணக்கு வேணும் அவருக்கு நமக்கு எதிராக யாரும் செய்திருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் அதனால் நம்முடைய பிரச்சனைகள் அதான் அந்த பாட்டு வந்துச்சு நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன் நம்ம நெஞ்சம் உடஞ்சி போயிருக்கிற காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்குற தேவான் புண்ணாக இருக்கிற இருதயத்தை ஆர்த்தி சுகமாக்கி அவருடைய ஆவியாளர் நிரப்பி சந்தோஷ சமாதானத்தை கொடுக்குறார் வேதம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சதா சமாதானம் நம்ம நினைப்போம் இந்த என் வாழ்க்கையில் நடந்துச்சிட்டே இதுக்கு எப்படி நான் இதுலேருந்து எப்போ விடுதலை நான் சாகிற வரைக்கும் இந்த வேதனை எனக்கு இருக்கும்னு பிரியமானவர்களே சில காரியங்கள் வந்து நம்ம நடந்த காரியங்களை சொல்லலாம் சில காரியம் சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்திருக்குங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பீங்கன்னா அது என்னான்னு சொல்லவே முடியாது சொல்ல சொன்னாலும் அதை சகிக்கக்கூடிய இது இறுதியும் அவங்களுக்கு இல்லை அது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகு எனக்கு போது என் மனசு உடஞ்சி போய் சுக்கு நூறாயிட்டு நான் ஆர்டர் சொன்னேன் என்னோடய இறுதியை இந்த மாரி சுக்கு நூறாய் போயிட்டேன் இதை எப்படி தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்க போகிறீங்க ஒரு கிளாஸ் உடஞ்சிட்டனா அதை அழகாக சேர்க்க முடியாது ஏன்னா சிலது பெருசாக இருக்கும் சில சின்னதாக இருக்கும் அந்த மாரி என் இடியா அதுவும் இந்த காலகட்டத்தில் ஊழியத்தில் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கேன் உடஞ்சி போச்சு அண்டவரே இது எப்படி தான் சேர்க்க போகிறீங்க என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டுருப்பாள் நான் ஒரு மர்ஸ் ஓட்டிக்கிட்டு தான்ப்ப அவளை கூட்டிகிட்டே போய் ஸ்கூலில் விட்ருவேன் விட்டுட்டு அந்த ஸ்கூல்லேருந்து என் வீட்டுக்கு வர அரை மணி நேரம் எடுக்கும் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னுடைய பேண்ட்ஸு தொப்பையாயிரும் எல்லாம் கண்ணீர் அது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி இருந்துச்சு ஒரு காலகத்தில் என் மனைவியும் உபாசம் எடுக்கலை சாப்பிடவே முடியல சாப்பாடு கண்டால் சாப்பிட முடியல அப்படி உடஞ்சி போயிட்டு அது ஏறக்குறைய அறுபது நாளும் சாப்பிடல ஜபத்திலே இருந்தோம் ஏன்னா நாங்கள் சொன்னோம் எனக்கு தான் அதிகமாக உடஞ்சி போனது எப்படி சேரும் அதாவது இயற்கையில் அது முடியாதுங்க ஆனால் ஜீவனுள்ள தேவன் அது எப்படி சுக்கு நூறாக போனாலும் அதை சுகமாக்கி குணமாக்கி புதிய இருதயத்தை கொடுப்பார் நான் சொன்னேன் எனக்கு புதிய இருதயம் கொடுக்கல நான் செத்துருவேன் இது என் மனைவி உயிரோடு இருக்கிற காலத்தில் அவங்க செத்து போனது பெரிய வேதனை அப்போ கடந்து போடுது தப்பளே ஆ அதை குணமாக்கி புதிய அறுதிய அதான் நம்ம நினைக்கிறோம் ஓ ஊழியக்காரன் என் நல்லா அபிஷேகத்துப்ப உள்ளுக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா சில காரியங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் குணமாக்கினார் சுகமாக்கி புது வாழ்வு கொடுத்து புது காரியங்களை செய்தார் அதை நினைக்கும் போது ஒரு காலத்தில் எனக்கு வலிக்கும் இப்போ நினைக்கும் போது வலிக்கவே வலிக்காது அது கதையாக ஒரு புத்தகம் கூட எழுதிடலாம் ஏன்னா அது கடவுள் செய்கிற அற்புதம் எவ்வளோ உடஞ்சி போயிருந்தாலும் ஆனால் அந்த நம்பிக்கையும் நம்ம இருக்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ண காலத்திலிருந்து ஒரு செடி மனைவி போட்டில் வச்சுருந்தாங்க எங்கே போனாலும் அதை கொண்டு வருவாங்க அந்த இலை இவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் அது பூவே பூக்காது அறுபது நாள் நாங்கள் உபவாசித்து வேணுமனே உபவாசம் சாப்பிடவே முடியல எங்கள் சூழ்நிலை மாறணும்னு ஜபத்தில் இருக்கிறோம் அறுபதாவது நாள் நாங்கள் ஒரு விடுதலை பெற்று ஒரு அபிஷேகம் பெற்று ஒரு குறி புதிய த திட்டங்களோடு வந்து காலையில் வந்து கதவை திறக்கிறோம் அந்த செடி இருக்கல முப்பது வருஷத்துக்கு பிறகு வெள்ளப்பூ அப்படியே நிற்கிது மூஞ்சை பார்த்துக்கிட்டு நாங்கள் முடிக்கிறோம் இதுக்கு வெள்ளைப்பூன்னு ஒன்று இருக்குதோ இதுக்கு பூணு வருமோ ஆண்டவர் பேசுகிறாரு எது முடியாது நினைச்சாயோ நான் நடத்தி காமிக்கிறேன் மனிதன் கதவை அடைப்பான் தேவன் அதைய திறப்பார் அல்லது அவர் சும்மா பாடலை பாடினவர் என்ன இருக்கிறோமா கிட்னி ஃபெயிலியர் அவர் பிளைண்ட் கூட போல அந்த ஆள் பா இந்த பாட்டை பாட எல்லை இல்லா கிருவை திருபைனா தெய்வீக வல்லமை ஒரு வகையில் எது முடியாது அதை சாதிச்சிருவாங்க அது தான் யோசிக்கக்கூடிய வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வைப்பார் பழைய ஏற்பாட்டில் அழிச்சிருவார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன எதிர்பார்க்கறனா மனம் திரும்புதல் சீர்திருத்தல் ஒப்புரவாகுதல் முழு மாற்றம் இதெல்லாம் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் ரிப்பென்டன்ஸ் ரெக்கன்சிலியேஷன் ரெஸ்டிடியூஷன் ரெஸ்டரேஷன் ரெஃபர்மேஷன் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க மன்னிப்பு சில பேர் மூடி மறைக்கிறீங்களே இந்த மூடி மறைக்கிறதான் உங்களை கொண்டுரும் ஆனால் சில காரியம் சொல்ல முடியாது நான் பாருங்கள் சில காரி சொல்ல முடியாது அது உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை ஆ ஆனால் அதன் பிரதிபலன் எப்படி ஆண்டவர் என்ன சுகமாக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலாம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் சிலைய காரியங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் சுகமாக்குவார் நீங்கள் நீங்கள் அதாவது இது எப்படி மறைச்சிடும் ஒரு அதாவது ஒரு உதாரணம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆ அப்புறம் வேலை இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க ராவம் போகணும் அவங்களால தூங்க முடியல ஆரம்பத்தில் உங்கள் உங்கள் கா உங்கள் மனைவியை காதலிச்சது போல் இது இன்னும் ரெண்டு மடங்காக இருக்கு அதுவும் ஊரா விட்டு பொம்பளை அப்புறம் தவறு நடந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிட்டீங்க நீ மறந்துடுற நான் மறந்துடுறேன் பற்றி பேச வேணான் ஏன்னா உங்கள் வேலையை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் ஆனால் நல்லா நினச்சிக்கோங்க ஒரு திருமணத்தில் உடன்படிக்கை பொருத்தனை அது தெய்வீகம் அந்த உடன்படிக்கையில் துவாரம் உண்டாயிட்டு இதை நீங்கள் தான் அதை சீர்திருத்தி கொண்டு வரணும் அது எப்படி சீர்திருத்தி கொண்டு வருது மனைவி கிட்ட ஒப்புரம் ஆகணும் ஐயோ பாஸ்டர் என் மனைவி கிட்ட சொன்னே ஒன்று என்ன கொண்டு வருவா இல்லாட்டி அவள் தூக்கு மாட்டி செத்துருவா அவளை எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் எப்படி இது சீர்திருத்து கொண்டு வருது ஒரே வழி த்ரீ டேஸ் ஹனிமூன் தே உல் பி ஹனி இன் மூன் அங்கே போயிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு ஃபைவ் ஸ்டாராக இருக்கணும் நல்லா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துருங்க ஒரு மோதிரமும் புதுசாக வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அடி வாங்க போகிறீங்களே ஏ எல்லாம் அடைச்சிட்டு ராணி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னங்க ஏன் இங்கே கொண்டு வந்துட்டு ஏன் சொல்ல வேண்டியதானே இல்லை இல்லை நமக்குள்ளே உள்ள விஷயம் அது என்னங்க என்ன பொருள் நான் சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லுவேன் நீ என்னை வெறுத்தரக்கூடாது அது என்னங்க வெறுத்து வெறுக்கிற காரியம் நான் சொல்கிற வரைக்கும் வந்துட்டா நீ மன்னிக்கிறத்துக்கு ரெடியாக இருக்கும் அது என்ன பாவம் செஞ்சீங்க கதவெல்லாம் அடிச்சுட்டு காலில் உழுதுறீங்க புருஷன் காலில் விழுவானா அந்த இந்துல அந்த மோதிரம் வைக்கும்போது தான் காலை பிடிப்பான் அதுக்கப்புறம் காலை வரிக்ருவான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பொழுது நல்லா ஒப்பாரி வைங்க அப்புறம் விஷயத்த சொல்லிடுங்க அங்கே மெதிப்பா வாங்கி அட்டிக்கங்க குத்துட்டோம் அது கொஞ்ச நாள் ஓடும் ஆனால் மேன் மேன் பம் அங்கே வரட்டும் சொல்லிடுங்க என் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் என்னை மன்னிச்சிரு ஆனால் அவங்க உள்ள உடஞ்சி போயிட்டு உடஞ்சி போயிட்டா சந்தேகம் வந்துடும் ட்ரஸ்ட் இஸ் புரோக்கன் அதை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நேரத்தில் உடச்சிடலாம் சத்தியமாக என்னமே எதுவும் இல்லை சரி உண்மையாக நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுத்துட்டே ஒரு வருஷம் டிடெக்டிவ் வேலை பண்ணுவாங்க ஏன் அஞ்சு நிமிஷம் லைட்டு ஏன் அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தது ஒன்று பற்றாதா அடி வாங்கினது பத்தாதா எல்லாம் வாங்கிக்கிட்டீங்க நீங்கள் செஞ்ச தவறில ஆனால் நல்லா ஜபிங்க ரெண்டு பேரும் ஸோ அந்த ஜபத்தினால் அந்த உறவு நடத்திக்கு நான் சுகமாயிரும் அப்புறம் நீங்கள் நம்பிக்கை உள்ளவங்களாம் நடந்துக்கோங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அப்புறம் சரியாயிரும் அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் கத்திர முன்பாக உடஞ்ச அந்த உடன்படிக்கை சேர்ந்துடும் ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் ஆ அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக தான் இருக்கணும் இல்லாட்டி அப்புறம் திருப்பி உடஞ்சி போனால் குட் பை சொன்னாலும் சொல்லுவாங்க ஆ சுகமாயிட்டல உங்கள் நீங்கள் இதை இப்படி தொடர்ந்து வச்சிருக்கீங்களே மனைவி தெரியாது ஒன்றும் நடக்காது பிள்ளைங்களை பாதிக்கும் பிள்ளைங்கள பிள்ளைங்களை பாதிக்கும் வேலை இடத்துல பாதிக்கும் வியாதி வரும் ஏன்னா இது தெய்வீகம் இந்த திருமணம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது ரெண்டு பேர் உடன்படிக்கை செய்கிறது கிறிஸ்துவத்தில் செய்கிறதும் வெளியில் இந்து செய்கிறாங்க அதையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஹிந்து மதத்தில் கல்யாணம் பண்ணி இங்கே வந்தோடனே என்ன சொல்கிறீங்க சாரி ஆண்டுடைய சித்தனில் ஆண்டுடைய அழைப்பில் கல்யாணம் பண்ணல நீ இன்னொருத்தனை தேடிட்டு போ நீ இன்னொருத்தைய தேடிட்டு போ பிள்ளைங்களாம் அனாதை ஆக்கணும் அப்படி சொல்கிறீங்களா எல்லா பிசாசியும் கட்டி கட்டி ஆசிர் வச்சிட்றீங்க ஏன்னா ஆண்டு அங்கீகரிக்கிறார் உடன்படிக்கை திருமண உடன்படிக்கையை ஐ மீன் நம்ம தாழ்த்தும் போது கத்தர் சீர்திருத்தி கொண்டு வந்துடுவார் ஏன் நிலம அது இல்லை வேற சொல்லக்கூடாது சொல்ல முடியாத நிலமை ஆ மீன் கதையை நம்ம ரொம்ப கேட்டுருப்போம் பதினேழு வயசில் அவர் ஒரு தீர்க்க தரிசன கனவு கண்டார் அது ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வசனங்களில் அவர் ரெண்டு கனவுகளை காணுகிறார் ஒன்று வந்து அந்த பயிரிடுறாங்களா ஷீப்ஸ் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்ந்து அவருடைய கட்டு இப்படி நிற்கும் மற்ற அறுவடை பண்ணதெல்லாம் அப்படியே வணங்கும் அப்புறம் இந்த ஸ்டார்ஸ் மூன் நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அவருடைய நட்சத்திரங்களுக்கு இந்த நிலாவும் சூரியனும் எல்லாம் வணங்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு காலகட்டத்தில் யோசைப் வந்து ஒரு தலைவனாக மாறுவான் ஒரு அரசாளுவான் என்று தீர்க்க தரிசனமாக வந்தது அது பதினேழு வயசுன்னு என்ன உற்றாதீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பதினாறு பதினஞ்சு வயசு நாலு வயசு சாமியல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் ஆண்டவர் பேசிட்டார் என் தீர்கரிசியாக வருவேன்னு இசரவேலுக்கு அதே போல் தானியல் எடுத்திங்கனாக்கா அவர் சரித்திரத்தை வாசிக்கும் போது அவருக்கு ஏறக்குறைய பதினாறு வயசுல கைதிகளாக அகதிகளாக அவங்க பாபலியோட தேசத்துக்கு போனாங்க அரண்மனையில் அவங்கள மூணு வருஷம் ட்ரெயின் பண்ணி அப்புடின்னா பதினாறு பத்தொம்பது இருக்கும் தெற்கதர்சி ஆகிட்டார் அழைப்பு அந்த அழைப்பு நாலு ராஜ்யங்களுக்கு தானியல் அறுபது வருட வருடமாக ஒரு திர்கதர்சியாக இருந்தார் தாவிதை எடுத்துக்கங்க பதினேழு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு தான் மாட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அப்பாடை மாடுகளை ஆடுகளை அப்போ சாமியில் தீர்க்க தரிசி வந்து அவரை அபிஷேகம் பண்ணி அடுத்த ராஜாவாணி வருவே அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்ம சின்ன வயதிலே அவங்களுக்கு மாதிரி அழைப்புகள் வரும்போது ஸோ இந்த தீர்க்க தரிசனம் வரும்போது அவங்க அப்பா அம்மா அது ரொம்ப கூர்ந்து கவனித்தாங்க அதனால தான் ஜோசப் செத்து போயிட்டான் என்று அந்த அண்ணம்மாருங்க பத்து அண்ணமாருங்க அவருடைய அழகான உடுப்பை எடுத்து கோட்டை எடுத்து அதில் ஒரு மிருகத்துடைய ரத்தத்தை போட்டு காட்டுறாங்க இது உங்கள் மகனோட கோட்டு தானே நீங்கள் கொடுத்தீங்களா ஏன்னா அப்பா அனுப்பியிருக்கிற போய் பாருங்கள் அவங்க எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு டோத்தான்னு ஒரு இடத்துல தோத்தான்னு போய்ட்டு ஆனால் டோத்தான்னு போட்டிருக்கேன் அதனால தான் அங்கே தோத்தாம்பாயின்னா தெரியல தெக்குவாய் ஹேப்லக் ரோட் வந்து அவரக்கா ரோடு ரொம்ப அச்சார் வாங்கினா ஓச்சர் ரோட்டுக்கு போங்க அச்சார் ரோடு நாக்கு தெரியுமா நார்த் பிடிச்சு ரோட்டு நம்மளுடைய ப்ரொனன்சேஷன்லாம் கொஞ்சம் எங்கேயோ போகுது ஸோ அதை பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து என் மகன் செத்துட்டானா பதினேழு வயசு அவனுக்கு ஆனால் தீர்க்க தரிசனம் எப்படி அவர் என்ன திரும்ப சொன்னாரு நான் ஏன் வசனங்கள் எடுக்கிறான் நிறைய வசனங்கள் இருக்குது நீங்கள் போய் வாசிங்க ஓகே நாற்பத் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலேருந்து நாற்பத்தஞ்சாவது அதிகாரம் வரைக்கும் யோசிக்கக்கூடிய வரலாறு நம்ப வாசிக்கிறோம் அவங்க அப்பா என்ன திரும்ப சொன்னால் அவங்க அப்பா வளர்கிறாரு உருனினார் அவர் அவனுக்கு என்னென்னக்கா அவர் மனத்தில் அந்த தீர்க்க தரிசனம் ஏன்னா யாக்கோப் வந்து கத்துடைய தரிசனம் ஆப்ராமுக்கு கொடுத்த தரிசனம் அவர் ஒரு தரிசனத்தில் ஓடி போதே தன்னுடைய தம்பி அண்ணையை கொண்டுருவாருன்னு ஏ ஈசோ ஈசோ ஜேக்கப் அண்ட் இசோ ஓடும் போது அவங்க அம்மா அனுப்பி விடுறாங்க உங்கள் மாமா வீட்டுக்கு போ அங்கே பார்த்துக்குவாங்க இல்லாட்டியும் இவங்க கொண்டுருவாங்க நேன்னு ஏன்னா அவருடைய புத்த புத்திர சுகாதாரத்தை இவர் எடுத்துகிட்டார் ஹீ டுக் ஓவர் இன் அ வே த பர்த் ரைட் தட் இஸ் பிலாங்ஸ் டு இசோ யாக்கோப் ஓடிக்கிட்டு இருக்காரு ஆண்டவரோட ஒரு ஒரு தரிசனம் அந்த என்ன லேடர் தெய் தூதர்கள் மேலே ஏறி இறங்கிட்டிருக்கும்போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறாரு அங்கே தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது பெத்தல் என்று சொல்வார்கள் இந்த யாக்கோபு ஆ கொடுத்த தரிசனம் அவருக்குள்ளே இருக்குது அவர் பெத்த பிள்ளை யோசேப் யோசேப்புக்கு தான் அதே அழைப்பு வந்திருக்கு பாருங்க ஆண்டவர் ஆபிராமுக்கு கொடுத்தது ஆனால் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் யோசப் ஏன் நிறைவேறலை செத்து போயிட்டான்

வேதனையில் தான் சாவேன் இந்த மாரி நீங்கள் தீர்கதனம் கொடுத்தீங்க அதோகதி தான் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது திஸ் ஆய் சம் பீப்புள் சிலருக்கு வந்து லோ இமேஜ் தாழ்ந்த மனுப்ப ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க நான் எங்கே செய்கிறது கார் ஓட்டுறதோ ஐயோயோ ஐயோ யோ நானா பத்தாயிரம் மில்லியன் கணக்கில் பா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களால் என்ன ஓட்ட முடியாது ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார் ஏன் திரம்மா நான் ஓட்டலை அப்புறம் நான் எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு அடையணும் எவ்வளோ சுனையான உனக்கு அதனாலேயே நீ ஓட்டி மனம் திரும்பி காரை ஓட்டுன்னு சொல்லுவேன் இல்லைன்னா நீ ஆசிர்வாதத்தை இழந்து போயிடுவே சில காரியத்தில் நமக்கு பயம் இருக்குது என்னால் முடியுமா நம்ம வச்சுக்கிற திரு நம்ம நம்மளை குறித்து நீங்கள் நச்சியமாக இன்றைக்கி கண்ணாடியில் போய் பேசுங்க ஆமாம் உன்னை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கிறேன் சில பேர் பெருமையாக பேசுவாங்க அந்த மயிலெலாம் வேணாம் ஏன்னா அதுக்கும் ஒரு பொன்மொழி இருக்குல்ல காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி வாங்கோழி புரிச்சிட்டு பார்த்துருக்கீங்களா அசிங்கமாக இருக்கும் அது மயிலை கட்டுட்டு அவ்வளோ அழகா விரிச்சு ஆடுன்னு சொல்லிட்டு இதோட அதான் சொன்னாங்க கல்லாதான் கற்ற கவின்னு சில சபையில் பார்த்துருக்கீங்களா அப்படிதான் மயிலாடுங்க ஆனா அது சரியான மாங்கோழி பெருமை இருக்க கூடாது நமக்கு நீங்க எவ்வளோ அழகு இருந்தாலும் திறமை இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அவர் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா என்னால் முடியும் ஆனால் அந்த தர்ப்பணம் வரும்போது தற்பெருமை வரும்போது அப்புறம் எழ இழந்து போ உழுது விட வந்து தான் ஸோ எங்கே சொல்ல வந்தேன் எப்படி போயிட்டேன் இங்கேயோ இருக்கிறேன்னு இது தெரியல எனக்கு யோசைப்புடைய கதைக்கு வந்துட்டோம் அந்த விதமான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளேயே நம்ம தீர்க்க தரிசனம் தவறாக சொல்கிறோம் என்னால் முடியாது நான் எப்படி அந்த லெவலுக்கு போவேன் இந்த மாப்பி நிச்சயமாக நான் கட்டிக்கவே மாட்டேன் ஆனால் உள்ளுக்கு கட்டுனா நல்லா இருக்குமே வார்த்தை வாயிலிருந்து வருகிற அதே போல இதே மாரி தான் அதாவது against த prophecy ரிகார்டிங் இஸ் சன் பை ஹிஸ் ஓன் அதர் சன்ஸ் லாயிங் டு him

ஆனால் அதனால நான் நொந்து போனேன் ஏன் எனக்கு தெரியவில்லை ஏன் எனக்கு தெரிய வரல நான் ஆண்ட்ர விட்ட சொன்னேன் ப்ராஃபிட்டிக்கிறேன் லுவாங் காட்டலாம் சாய் தாமாக உங்களை நீங்கள் வச்சிக்கங்க தீர்க்கதரிசியா ஏன் கண்ணு மூடி மூடி இருந்துச்சு ஏன் கண் முன்னுக்கே நடந்திருக்கேன் எனக்கு தெரியல வச்சுக்கங்க நீங்கள் எதுக்கு என்ன தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்க அப்படி கூட ஆண்டர் விட்டை ஏசிட்டேன் என்னை மன்னிச்சுடாரு நீங்கள் கோச்சிக்காதீங்க நீங்கள் போய் சொல்லிடாதீங்க நான் அவரும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அதுமாரி வேதனை ஸோ யூ யூர் டு கேர்ஃபுல் வித் வாட் யூ ஆர் கன்ஃபர்சிங் அபவுட் யூர் சவ் இஃப் இட் இஸ் நாட் இன் லைன் அண்ட் நெகட்டிவ் தென் யூ சஃபர் பிகாஸ் ஆஃப் யூர் கன்வர்சேஷன் நீங்கள் தவறாக செய்கிற அறிக்கையினால ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் நிறைவேறாமல் போவோம் ஓ அவங்க திருக்க சொன்னால் அவங்க எப்படி எப்படி நிறைவேறும் பத்து தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் இது ஆகுங்க அது ஆகுங்கன்னு அதெல்லாம் நடக்காது காரணம் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது யோசப் தான் கடந்து வந்த வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் கடந்து வந்த பிறகு அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது எகிப்து நாட்டில் அவன் திருமணமாகிறான் அவனுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளைக்கு மனாசே மனாசே இல்லை மன்னாசே இல்லை மனாசே ரெண்டாவது பிள்ளைக்கு இப்ராஹிம் அந்த ரெண்டு பேருக்கும் அவன் கொடுக்குற அர்த்தங்களை நல்லா கேளுங்க வாசிப்போம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஆதி ஜனசி சப்போர்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் அண்ட் ஃபிஃப்டி டூ ஆதி ஆகமம் நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி ஓராவது அதிகாரம் in um, that's 40 50. joseph called the name of the firstborn manasseh for god has made me forget all my toil and all my father's house and the name of the second he called ephraim for god has caused me to be fruitful in the land of my suffering or affliction Tamil நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழகி பெருக பண்ணினார் என்று என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று என்றும் சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான் எகிப்து தேசத்தில் வந்து உள்ள ஏழு வருஷங்கள் முடிந்த பின்பு தொடர்ந்து படிக்க ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஐயா ஆ நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் எகிப்து தேசத்தில் வந்த யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனசே என்று பெயரிட்டான் தன் சிறுமை தேசத்தில் தேவன் என்னை பழுக பெருக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான் மனசைவுக்கு பேர் கொடுக்கும்போது என் அப்பா வீட்டில் இருந்த வேதனைகள் ஆண்டவர் என்னை மறக்க வைத்தார் ரெண்டாவது நான் அதாவது இல்லை இல்லை அதாவது நான் பட்ட பாடுகள் எல்லாம் இல்லை அப்பா வீட்டை மறக்க வைத்தார் அது மட்டும் இல்லை நான் பட்ட பாடுகளில் ஆண்டவர் மறக்க வைத்தார் ரெண்டு காரியங்கள் ஃபஸ்ட் ஒன் இஸ் டு ஃபொகெட் ஆல் மை டாய் செகண்ட் இஸ் ஒ கெட் ஆல் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்போ அப்பா வீட்டில் என்ன நடந்தது அப்பா வீட்டில் அதாவது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் யா யாக்கோப்பு வந்து ராகேல தான் முத நேசித்தது கண்ணனும் கவுனனும் யோ கண்டுக்கிட்டாங்க எங்கே கிணத்தருகாமில அவருக்கு பாசம் வந்துட்டு மாமாங்கிட்ட சொல்லிட்டாரு நான் ராகேல காதலிக்கிறேன்னு சரிப்பா கல்யாணத்தை வச்சுக்கோனே ஆனால் நீ ஏழு வருஷம் எனக்கு வேலை செய்யணும் யாரும் மாமனாருக்கு ஏழு வருஷம் வேலை செஞ்சிங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆ அந்த காலத்தில் பொம்பளைங்க தான் டவுரி கொடுப்பாங்க இது என்னன்னாக்கா இவன் ஏழு வருஷம் வேலை செஞ்சான் ஆ பாப்பா ராகல் நீ அங்கே நான் இங்கே நான் இங்கே நீ அங்கே அப்படின்னு காதல் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க அப்புறம் அந்த ஏழு வருஷம் அப்படி தான் பாடுபட்டுப்பான் சொல்லவா வேணும் மாமனார் பார்த்துருப்பாரு நல்லா வேலை செய்கிறான் ஏந்திரமா ராகையில் கல்யாணம் பண்ணோன்னு ஆனால் கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு தான் வேலை எடுக்கிறாங்க எது முதலிரவு முடிஞ்சது தான் தோ துடியை பார்த்தா யாரு அக்கா காரி லியா அட கன்றாவி ஏன் மாமனார் இந்தமாரி ஏமாத்திட்டீங்கானே யாக்கக்கூடிய பேரில் இன்னொரு அர்த்தம் இருக்குது தெரியா ஏமாத்துக்காரன் ச பிளான்ட்டை ட்ரிக்ஸ்ட ஏன்னா அவனுடைய பேருடைய அர்த்தம் அப்போ அவனை சொன்னார் நீ இந்த இளைய பிள்ளைய கட்ட அப்புறம் மூத்த பிள்ளைய ஏம கட்டிக்குவான் நீ நல்ல மாப்பிள்ளையாக இருக்க அதுவும் நம்ம சொந்தத்தில் இருக்கு நம்ம ஜமீன்தார் நாடாருக்குள்ளேயே இருக்கு அதனால் நம்ம ஜாதிக்குள்ளே முடிச்சுக்கோன்னு நே அதான் மூத்த கட்டிக்கானு சார் நீ அடுத்த ராகையில் கட்டிக்கணும்னாக்கா இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்யு ஆடு எங்கள் ஒப்புறானே அப்போ அன்பு எப்படி போயிருக்கோம் அவ்வளோதான் ஏக்கம் தாம்பா பண்ணியிருக்கோம் அவ்வளோ அன்புல ராகையில் கல்யாணம் மாறாரு அந்த அன்புக்குள்ள தான் பிறந்தது யோசைப் அவருடைய தீர்கதூசின வார்த்தை அவருக்கு என்ன தெரியுமா யோசைப் ஒரு கனி கொடுக்குற திராட்சை கொடி ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் வாயின்னு உண்மையில் அவர் வாழ்க்கையில் அவர் சூழ்நிலைகள் மத்தியில் கனி கொடுக்க ஆரம்பித்தார் அல இலவியா சார் அதே போல் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த கோவிட் இது கோவிட் பத்தொம்போதோ கோவிட் இருபதோ கோவி கோவிட் தான் கோவிட் முப்பது வந்தாலும் சரி நீங்கள் இந்த கஷ்டமான உலகத்தில் கனி கொடுக்க போகிறீங்க அது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் தீர்க்க தசனமாக சொல்ல வந்தேன் ஆனால் உங்கள் கையில் இருக்குது யூ ஒன்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல் இன் திஸ் லேண்ட் ஆஃப் சஃப்ரிங் யூ கேன் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நாலு தேசத்துக்கு போவேன் பறந்துக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர் கிட்ட கேளுக இப்போ ரெக்கையே இல்லை எங்கே இருக்குது பறக்கிறதுக்கு ஏவியேஷனே அடைச்சிட்டான் எல்லாம் ப்ளேனும் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குது ரெக்கெல்லாம் ஆக்கிட்டான் அதனால் ஆண்டவர் என்ன வேட்டன்சியா ஆண்டவர் என்ன பார்ப்போம் தாமதிக்கிறாரா இல்லை அவர் இன்னும் அரசாடுகிறாரு அப்போ அந்த அரசங்கிட்ட போய் அவரோட பேசும் நமக்கு கவலையே இல்லை அவர் வழி நடத்துவார் காலம் தான் மாறி இருக்குது குளிர்கா குளிர்காலத்திலேருந்து வெயில் காலத்துக்கு போனீங்கன்னா உடுப்பு மாற்றணும் இங்கேருந்து அங்கே போனால் உடுப்பு மா உடுப்பு மாற்றிக்கிட்டேன் இப்போ பாத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு ஓஹோடு இருந்துச்சு சாட்சி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது சொல்ல ஏன்னா எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே நம்ம கனி கொடுக்க முடியும் ஓ நான் வந்து மலேசியாவில் இருக்கும்போது அப்படி தான் இருந்த இந்த ஊரில் வந்து ஐயோ கடவுளே அப்படி சொல்லாதீங்க அதே கடவுள் தான் கூட வந்தார் பக்கத்தில் சொல்லுங்கள் என்ன கடவுள் மாறிட்டாரா கேளுங்க அதே கடவுள் தான் உன் தான் மாறிட்டு உங்கள் விசுவாசம் மாறணும் யோசப் நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுங்க எங்களுடைய அப்பாவுடைய எங்கள் அப்பா வீட்டில் உள்ள அப்பா வீட்டில் அன்பு அன்பு தான் தெரியும் வெறுப்பு தெரியாது மனக்கசப்பு தெரியாது பொறாமை தெரியாது காரணம் என்னவென்றால் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ நேசித்து அந்த நேசத்தில் வளர்ந்தது ஆனால் நம்ம தமிழவங்க டை வடிகட்டணம் முட்டாள் முட்டா பையம் அவனை இப்படி நான் அமுக்கி வச்சா நான் பதினாறு வயசுலே காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவேன் ஏன் இங்க அன்பு கொடுத்தாதானே அப்பா வருவார் தோலை உரிச்சு காய முடிஞ்சதுல என் கதை என் மனோ நிலைமை எல்லாம் உடஞ்சிருக்கும் அதனால தான் பக்கத்து விட்டு மங்கவா மகளை தேடிக்கிட்டு போனேன் கமலாவை இதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுடைய தேவைகள் பாருங்களேன் பதினேழு வயசில் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய ஒரு பிள்ளை அவனுடைய பொறாமப்பட்ட அவனுடைய பத்து அண்ணம்மாருங்க வரட்டும் அவனை முடிச்சிருவோன்னு ஆனால் மூத்த மக ரூபன் இருக்கார்ல டேய் ஒன்று செய்தாதிங்கடா அவனுடைய ரத்த பலி நம்ம மேலே விழுவோன்னு எல்லாம் கொள்ளடுத்துக்கிறதானுங்க வந்து வச்சுட்டானுங்க ஒரு குத்து கொடுக்கும்போது எப்படி வந்துருக்கோ ஐயோ அம்மா ஏப்பா ஏன் அண்ணன் என்ன குத்துறீங்க இன்னும் தான்டா வாங்கிக்க பாவம் பெஞ்சு உள்ளோம் அவனுக்கு வெறுப்பு தெரியுமா அவனுக்கு பொறாம தெரியுமா அவன் தரிசனத்திலே இருக்கிறான் என் மக்கள் என் குடும்பத்தை என் என் கோத்திரத்துக்கு நான் ஒரு தலைவனாக இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போகிறான்னு அவன் பெருந்தன்மையாக இருக்கான் அடி அடி நான் அடித்து உனது குடியில் தள்ளிட்டாங்க அப்புறம் மிதியர்கள் மிதியன்னு மிதிக்க வந்த மிதியன் மிதியனாய்ஸ் கேம் த இஸ்மலாய்ட்ஸ் வந்தாங்க இருபது காசு வெள்ளி காசுக்கு விற்றுட்டானுங்க அடிமையாக எப்படி இருந்திருக்கோம் அவனுக்கு சொல்லுங்க நல்லா நினச்சி பாருங்க செவன்டீன் இயர் ஓல்ட் பாய் வித் ஆல் திஸ் ட்ரீம்ஸ் அவன் மனசில் நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிற பையனை அடித்து அவனை அடிமையாக விற்றுட்டாங்க அவனுடைய மனோ நிலைமை ரொம்ப மோசமான

Twenty one. Then they said to one another, We are truly guilty concerning our brother, for we saw the anguish of his soul when he pleaded with us, and we would not hear. Therefore, this distress has come upon us. And Reuben answered them, and said, Did I not speak to you, saying, Do not sin against the boy, and you would not listen? Therefore, behold, his blood is now required of us. Is it later? இது ரொம்ப காலத்துக்கு பிறகு ரூபன் சொல்கிறாரு நீங்கள் வாசிங்க நம்முடைய சகோதரனும் நாம் நாம் செய்த துரோகம் நம்ம சுமந்தது சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி கெஞ்சி வேண்டி கொண்ட போது அவனுடைய கெஞ்சி வேண்டி திருப்பி வாசிங்க மறுபடியும் சாரி நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் துரோகம் மேல் வந்தது சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக்கொண்ட போது அவனுடைய மகா வியாகுலத்தை அவனுடைய மன வியாகுலத்தை எப்படி இருந்திருப்பான் பதினேழு வயசு ஏனா இன்டர்நெட்ல டெக்ஸ்ட் பண்ண முடியாது மொபைல் ஃபோன் இல்லை தமிழ் முரசும் இல்லை ஸ்ட்ரேட் டைம்ஸும் இல்லை இமெயிலும் இல்லை எந்த இ காக்காவும் இல்லை வாசிங்க அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவிக்கொடாமற் போனோம் ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் மொதல் என்ன வாசித்தோம் பிரசங்கி மூணாவது அதிகாரம் பதினா பதினைஞ்சாவது வசனத்தில் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறாரு இது எத்தனை வருஷம் ஆச்சு தரமா பதி பதினேழு வயசில் அவன் எகிப்து நாட்டுக்கு போய் அடிமையாக போட்டிப்பா வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவனை தவறாக சொல்லி அவனை சிறைச்சால பதிமூணு வருஷம் சிறைச்சாலை அப்புறம் ஏழு வருஷம் செழிப்பான காலம் போய் சொல்லலை அப்பா போய் பார்த்துட்டு வரேன் அப்பா கிட்ட விஷயத்தை சொல்கிறேன் அண்ணன் மரங்களான் என்ன பண்ணுறாங்க போவே இல்லை ஏன்னா யோசை வளர்ந்து விட்டார் கற்றுடைய சத்தத்தை கேட்டு விட்டார் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு ஆண்டவருடைய நேரத்தை விட்டு போகாத மனுஷன் அப்படி ஆயிட்டாரு மாறிட்டார் ஏன்னா ஜெயிலுக்கு போனவங்க ஒன்று கசப்போடு வரணும் இல்லாடி வெற்றியோடு வரணும் நம்ம கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது இந்த உலகம் மாதிரி தான் இந்த உலகம் வனாந்தரம் போல தான் ஆனால் இந்த வனாந்தரத்தில் கனி கொடுக்கறதும் கனி கொடுக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது என்னால ஆண்டோர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு எல்லாம் அவன் செயல் அவன் சேலே இல்லை பட்டன் உங்கள் கையில் இருக்குது ஆஃப் அண்ட் ஆன் உங்கள் கையில் இருக்கு ஓ என் தலை நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதுதான் எனக்கு இந்த வாய்ப்புலாம் கிடைக்கல யோசனை பண்ணிட்டேன் என்னவா ஹலோ நீங்கள் எங்கள் சகுதியில் சேரில் பிறந்தாலும் நீங்கள் கடவுளை தேடி நீங்கள் சரியான மனப்பான்மைக்குள்ளே வந்தீங்க வசனத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நேர்படுத்தி சீர்படுத்தி கொண்டு வந்தீங்க செஞ்சு பாருன்னு ஆண்டவர் கேட்குறாரு நான் செய்கிறேன் உனக்கு நீ கணி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார் ஸோ அங்கே பதிமூணு வருஷம் அப்புறம் ஏழு வருஷம் செலுப்பு இருபது வருஷம் ஆச்சு அப்புறம் பஞ்ச காலம் வந்துச்சு பஞ்ச காலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் வராங்க ஏன்னா நெல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் கேள்விப்பட்டாங்க எழுபத்தில் நெல் கிடைக்கும் வாங்கலான்னு ஸோ இவங்க அப்பா அனுப்பி விடுறாரு பத்து அண்ணன் தம்பி அண்ணன் மாரு அண்ணன் தம்பிங்க வர்றாங்க அது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் சிமியோனை பிடிச்சி வச்சிருவாங்க இருபத்தி நாலு வருஷம் ஆயிடும் இருபத்தி நாலாவது வருஷத்தை வருஷத்துல தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும் யோசேப் உயிரோட இருக்கிறார் ஃபார் டுவெண்டி ஃபோர் இயர்ஸ் ஜேக்கப் வாஸ் லிவிங் இன் டிசப்ஷன் Someone told a lie by the sons. And when the truth has come, on the way to see Joseph, God appears and said, Don't worry, yes, your sons made a mistake, but I made it all work together for good so that during the famine, Joseph will bring all of you there. Anna Maringal, Timia Nanachanga, அவருடைய ஜோசப் சொல்கிறார் அண்ணமரன் நீங்களாம் தீமையாக நினச்சிங்க ஆனால் ஆண்டவர் அது நமக்கெல்லாம் நன்மையாகவே மாற்றிட்டாரு கோச்சிக்காதீங்க அவங்கள மன்னிச்சுட்டேன் நான் பயப்படாதீங்க என்னை பற்றி எல்லா ஆண்டவர் நன்மை நன்மையாக மாற்றிட்டார் ஆனால் பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தனால ஒரு தேவ மனுஷன் தரிசனம் பெற்ற மனுஷன் கற்றுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு யாக்கோபு அந்த பொய்யை நம்பி இருந்தனால கடவுளுடைய சத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்கல இருபத்தி நாலு வருஷம் கேட்கல காரணம் என்ன சொன்னாரு என் மகன் செத்துட்டான் நான் சாவுற வரைக்கும் நான் என்ன செய்வேன் மோன் பண்ணுவேன் அது தமிழ் எப்படின்னு சொல்லுவேன் சரி நொந்து போவேன்னு சொல்லிருங்க வெந்து போயிடுவேன்னு சொல்லுங்க செல்ஃப் இன்ஃபிளிக்ட் ப்ராஃபி அதனால நம்மளை குறித்து நம்ம நல்லா நினைக்கிறோம் ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நினைக்கிறோமா நீங்களே நினைக்கிறீங்க அது எல்லாம் தலையில தான் போகும் ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது போல நினச்சிங்கன்னா உங்க சூழ்நிலை மாறத்துக்கு வழி இருக்கு பதினேழு வயசு உள்ள பையனை அடித்து பிடிச்சி விற்றுட்டாங்க ஒரு அடிமையாக போகும் அன்பிலே தவிழ்ந்து வளர்ந்த ஒரு யோசிப்பு அடிமையாகிவிட்டாங்க போட்டிப்பா வீட்டில் அவ்வளோ அன்சமா தான் இருந்தான் வேதம் சொல்லுகிறது வசனம் அதையும் நைன் முப்பத்தி ஒம்பது ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வசிப்போமா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு அண்ட் Fortify an officer of Pharaoh came, captain of the guard, and Egyptian bought him from the Ismaili Ismailites who had taken him down there. And the Lord was with Joseph, and he was a successful man, and he was in the house of his master, the Egyptian, and his master saw that the Lord was with him, and that the Lord has made all he did to prosper in his hand. So Joseph found favor in the sight and served him. Then he made him overseer. Of his house and all that he had, he put under authority. So it was from that time that he had made him overseer of his house and all that he had. And that the Lord bless Egyptian house for Joseph's sake. And the blessing of the Lord. Anji orike masi. You say to Egypt, "Thee, and take part in. Parvorniye pradani gale, pradaniyum, thale thale adibadi gale, adibadiyamagiya. Fourthi pa yennom, Egypte deshatan, avani avirathiruke konde இஸ்மா விலைக்கு வாங்கினான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரியத்தி காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசப்பினிடத்தில் தயவு தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரை விசாரணைக்காரனானது முதற்கொண்டு கர்த்தர் யோசிப்பி நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டில் உள்ளும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரு கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது பதினேழு வயசு உள்ள ஒரு பையன் அடிமையாக விற்கப்பட்ட பிறகு அவன் சிறுப்பிள்ளையில் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது என்ன தரமா தோரா அரை ஆறாவதுன்னு சொன்னால் அங்கே எழுதியில் எழுதுவாங்க கையில் எழுதுவாங்க வீட்டு வாசலில் சின்ன பிள்ளை நம்ம சின்ன பிள்ளைட படிடா படிடான்னு போட்டு இங்கே உருட்டுருவோம் ஆனால் இங்கே உருட்டுறதில்ல இங்கே அத்தியாவசியம் கொடுக்கறதில்ல இங்கே அத்தியாவசியம் கொடுக்குறோம் அப்புறம் நாளைக்கு ஒரு முஸ்லீம் பொம்மை கட்டிக்கிட்டு வருவான் அப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது காரணம் என்னன்னாக்கா வசனம் அடிப்படை அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஸ்கூலில் விளையாடுதுன்னு போட்டிருக்கா ஐம்பது ஐந்தில் விளையாடுனா வீட்டில் விளக்கலைனாக்கா ஐம்பதில் வளையாது இங்கே வீட்டில் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இவங்களும் ஜபிக்க மாட்டாங்க டேய் படுறா படிச்சியாடா ரோட்டு கூட்டணும் அப்புறம் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா ஆ தேவ சத்தத்தை கேட்டான் நான் ஆறு வயசில் என் மகிட்ட கேட்டேன் டி டி டாக் டு ஜீசஸ் நான் வந்து அந்த வார்த்தை பாவிக்க மாட்டேன் ப்ரேன்னு ஏன்னா ப்ரே வந்து ஒரு 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 ஒர்க் டியூட்டி மாரி வேணாம் என் மனசில் உனக்கு உறவு வேணும் டி டாக் டு ஜீசஸ் எஸ் பப்பா ஐ டாக் டு ஜீசஸ் தென் வாட் டி ஜீசஸ் டாக் டு யூ தேட்ஸ் த ப்ராப்ளம் பப்பா எவ்ரி டைம் ஐ ஆம் டாக்கிங் ஹி இஸ் நாட் டாக்கிங் இட் ஆல் மாட்டிக்கிட்டேன் நான் பேசுகிறேன் ஆனால் அவரும் பேசுகிறது கேட்கல என்ன அது உண்மைதானே வீடு கொண்டு போயிட்டேன் ஆண்டவரே நீ தான் வழி நடத்தணும்னு அங்கே போய் உட்கார வச்சோட்டேன் அவர் ரூமில் அவர் ரூமில் உட்காந்து ஐ அம் டாக்கிங் யூ திஸ் இஸ் த வால் பட் ஓல் நாட் டாக்கிங் டு அசனே ஆசனே டு யூ ஹேவ் அ ஸ்பிரிட்னு கேட்டேன் உனக்கு ஆவி இருக்கான்னு கேட்டேன் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான் எஸ் டீச்சர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வி காட் ஸ்பிரிட்னு எங்கே இருக்கு காட்டுன்னு சொன்னேன் உன் ஆவியை காட்டுன்னு யோசிச்சு பார்த்தா இல்லைப்பா ஐ கனட் ஷோ யூ நான் காட்ட முடியாது என் ஆவியை அவங்ககிட்ட அப்போ ஆவி காட்டலைன்னா அப்போ உனக்கு ஆவி இல்லைலா சரி இல்லைப்பா எனக்கு இல்லைன்னா நான் செத்துருவேன் ரொம்ப அழுவாத குறையில் சொல்கிறா என்னமோ ஆ ஆவியை நான் எடுத்துகிற மாதிரி அப்போ நான் சொன்னேன் உன் ஆவியை நீ பார்க்க முடில ஆனால் உனக்குள்ள ஆவி இருக்குன்னு சொல்கிறேன் தேவனும் ஆவியாக இருக்கிறாரு இந்த சோறு இல்லை இந்த சுவருக்கு இடையில உனக்கு இந்த சவருக்கு இடையில ஆவி இருக்கிறாரு அப்போ நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு ஓ அப்படியா ஐந்தில் வளையாதது அந்த சின்ன பிள்ளையில் நீங்கள் சொல்லி கொடுக்குறது தான் அது போகும் அதான் பாருங்கள் இப்போ கூட பள்ளி டுக் டக்குன்னு சொன்னால் நான் திரும்பி பார்ப்பேன் ஏன்னா அது ப்ரொஃபஸி மாதிரி நான் சொன்னது கரெக்டாக இருக்கு பார்த்தியா பள்ளி கூட என்ன ஏன்னா பள்ளி என்னை தீர்க்க தேசியா ஆ இன்றைக்கி அவசரமாக இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு கருப்பு போ நான் இப்படி போனேன் அப்படி போனிச்சு அப்போ என்ன அர்த்தம் அங்கே ஓடுதுன்னா அது உங்களுக்கு தெரியல கெட்ட சகுனம்மா அதெல்லாம் நம்ம மைண்டிலேருந்து வேரோடு எடுக்கணுங்க ஆ பத்து வயசு அதுக்கு ஆனால் ஆகணுன்னே பத்து வயசு ஆகணுன்னே ஒரு ஊழியக்காரன் உள்ளுக்கு வந்தார் என்னை தூக்கி சைட்டில் கொண்டு போய் இந்த ஊழியக்காரன் வந்து பொம்பளை ப்ராப்ளம் இருக்குது ப பணத்தை சுட்டிக்கிட்டு இருக்காரு இஸ் கொரப்டட் அண்ட் உமன் ப்ராப்ளம் பப்பாண்ணே நான் சொன்னேன் எவ்வளோ தைரியம் உனக்கு கூலியக்காரப்பட்டு இந்தமாரி பேசுகிற உனக்கு எவன் சொல்லி கொடுத்தான் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க எப்படி கேட்குறதுன்னு அதான் மனசில் ஆண்டு சொன்னார் சொல்லிட்டேன் சரி வாய் இருக்கு நான் போய் எல்லாம் துப்புரம் எல்லாம் பண்ணிவிட்டு அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா வாங்கி கட்டிக்க போகிறேன்னு கடைசியில் பார்த்தா எல்லாம் அப்பட்டப்பான உண்மை அப்புறம் அவரை நான் கரெக்ட் பண்ண ஏதா வேண்டியா போச்சு பாருங்க சின்ன பிள்ளைங்க எவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை இங்கே நிற்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் மகளை இப்படியே ரெண்டு வயசு மூணு வயசுன்னு வச்சுக்கோங்க குதின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல போதா குதிச்சிருக்கோம் எப்படி குதிக்கும் அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் கேட்குறாரு ஐ லைக் faith. ஒரு சந்தேகமும் இல்லை அப்போ இப்போ பதினேழு வயசில் உங்கள் பிள்ளை டெய் ஜெயிச்சட என்ன யாருக்கும் ஜெயிக்கிறது சவுத்திலேயே போய் ஜெயிக்கிறது ஆ டீ கடவுள் இருக்கு எங்கே காட்டுங்க உங்கள் ஜபத்துக்கே கடவுள் பதில் கொடுக்கல அப்புறம் வேற கொடுக்க வாங்கம்மா நீங்கள் கோயிலுக்கு போங்க நான் வரல அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா நீ என்ன பண்ண படிடா படீடா ஆனால் ஐந்தில் வளையலையே ஆவியோடு ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுதுடும் ஆவியோடு உண்மையோடு உங்கள் ஆவியை ஆண்டவர் ஆவியோடு சேரணும் அந்த சின்ன பிள்ளையில வளர்க்கலையே என்ன பாஸ்டர் நான் நல்லா படிவு கொடுத்தேன் காசு கொடுத்து நான் ரொம்ப ஜெபிச்சேன் ஆண்டு உடனே படிச்சு படித்தேன் அவர் அங்கே அவர் அங்கே ஜெயிச்சுட்டு இருப்பார் ஏய் வை என் சத்தத்தை கேட்க அது கேட்காது உங்களுக்கு ஏன்னா அவர் சிங்டால் நீங்கள் சாகாப்பில் ஆடுகள் என் சத்தத்துக்கு பக்கத்தில் கேளுங்க நீ ஆடா போடான்னு சொல்லிடாதீங்க யோசப் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நான் பட்ட பாடுகள் எல்லாம் மறக்க வைத்தார் போகும்போது அடிமையாக போனார் ஆனால் அவருக்குள்ள அப்பா அம்மா சொல்லி கொடு அப்பா அம்மா காட்டின அன்பு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெரிச அன்பு அது அவனுக்கு சத்தியம் தோரா அடிப்படையிலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை அவன் தேவனோட உறவு வைத்து கொண்டான் ஆல் தோஸ் ஊர் யங் பிலோ டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்ட் இஃப் யூ பில்ட் ரைட் நவ் இன் பில்டிங் அவர் ரிலேஷன்ஷிப் ஐ கேரண்டி யூ நம்ம வாட் தர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் ஹி வில் காஸ்ட் யூ டு பி ஃப்ரூட்ஃபுல் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஏனென்றால் உங்களுடைய படிப்பு ஒன்று ரொம்ப விற்க நான் அதை நான் படிப்புக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன் பையனுங்களாம் இண்ட ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆகிடும் ஆ ஆ போகிறான் அவன் சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டான் படிப்பு வைக்கணும் ஆனால் இந்த படிப்பை எந்த காரணத்தினாலும் விற்றுறக்கூடாது படிப்புனால் பிள்ளைகளை இந்த அறிவு கொடுக்காமல் போயிட்டீங்களே எவ்வளோ பெரிய தவறு சில நேரத்தில் நான் வந்து ஒரு கோணலில் போய் எப்போதும் ஜெயிப்பேன் எப்போதும் அங்கே தான் ஜெயிப்பேன் என் பையன் ஒன்றரை வயசு தான் இருக்கும் அவன் எந்திரிச்ச உடனே கீழே விழுந்துடும் அவன் இன்னொரு கோணலில் போய் சி அவன் பாஷை கூட பேசுதான் அவன் அன்னிய பாஷையில் பேசிகிட்ருப்பான் ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து பழகிறாங்க அப்போ நீங்கள் உங்கள் தனிப்பட்ட உறவில் ஆண்டவரோடு இருக்கிற உறவு அது தொடர்ச்சியாக இருக்கும்போது பிள்ளைங்களை பார்ப்பாங்கல்லண்ணா டே ப்ரே பண்ணியாடா ஆமாம் ப்ரே பண்ண மாலி விட்டுருப்பான் நீனே சொல்கிற ப்ரே அம்மா நீங்கள் என்னாம்மா நீங்கள் ஜெயிக்கிறதுனா பார்த்ததே இல்லை இல்லைடா நீங்கள் எல்லாம் தூங்குன பிறகு அப்பாவும் தூங்கின பிறகு அப்பா கிட்டே போய் கழுங்க அம்மாவும் தூங்கின பிறகு அவர் சொல்லுவார் ஆ நாங்கள் நடராட்டில் எழுந்திரிச்சி பொய் சொல்ல எங்கூட்டு போய்யா உங்ககிட்ட போய் அப்படி தான் குரட்டை விட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போ அவன் நினைப்பான் அவனும் திருப்பி மனசில் நினச்சிவான் நானும் எல்லாரும் தூங்கின பிறகு அவனும் பொருளாக கொடுவான் அதாவது அது ஒரு டியூட்டியாகவே எடுக்கக்கூடாது அதை நம்ம மூச்சையாக எடுத்துக்கொண்டு அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஏன்னா தான் வந்து ஏன்னா ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் பராசே என்று சொல்லும் என் அப்பாவுடைய எல்லாம் நான் மறந்தேன் மறக்க ஆண்டவர் நான் பண்ண பா பாடுகளெல்லாம் எல்லாம் நான் மேற்கொள்வதற்கு ஆகையால் பொட்டிப்பா வீட்டில் அவர் ப்ராஸ்பர் அவர் நல்லா ஐஸ்வர்யம் மாறி அங்கே கண்காணியாக வந்துட்டார் ஆனால் அந்த பொண்ணு விட்டுச்சா பொட்டிப்பா மனைவி கண்ணு வச்சுக்கிட்டே இருந்துச்சு இவன் வாலிப வயசில் வாட்ட சாட்டமாக இருந்திருக்கான் அவன் நினச்சான் அப்பா இல்லை அம்மா இல்லை டெலிவிஷனும் இல்லை யாரும் இல்லை எனக்கும் அந்த ஆவேசெலாம் வந்துக்கிட்டு இருக்கு ஆ சரி ஆண்டவர் புரிஞ்சிக்க தானே ஏன்னா அந்த ஆசைலாம் இருக்குது தானே ஆ அவளும் தேடிக்கிட்டு வரா புருஷன் வேறே இல்லை சரி கண்டுக்கோன்னு கண்டுக்கிட்டானா இல்லைங்க அவருடைய கனவு கண்டுக்கிட்டு இருந்தான் போல கெட்ட கனவு போல் இவன் போகிறவர்களுக்கு பூத்துட்டா போணும் திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன் பட்டன் எல்லாம் காணோம் இது ஏன் கற்பனை உளுந்து அடிச்சிட்டு ஓடு நான் பிடிச்சி இழுத்துட்டான் உடுப்பேன் ஏன்னா கழட்டிட்டாலே அவன் தூங்கும் போது அவன் சொன்னால் எல்லாத்துலேயும் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு மேலே அதிகாரம் கொடுக்குற அதனால் நான் உன்னை தொட போகிறது ரெண்டாவது என் கடவுளுக்கு நான் பயந்தவன் பாருங்கள் அந்த வயசில் அவன் கடவுளோடு அந்த ஒத்து வந்ததுனால அடிமைத்த அடிமையாக போன அவன் அங்கே கண்காணியாக மாறிட்டான் எல்லா பொறுப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ தப்பாக சொல்லி உள்ளுக்கு வீசிட்டாங்க ஜெயிலில் ஏன்னா அந்த முடி உடுப்பை வச்சுட்டா அவளுக்கு புறாமல் ஏன்னா இவன் வரலன்னு அவள் போய் சொல்லிட்டா என்னை தொட பார்த்தான்னு உள்ளுக்கு தள்ளிட்டாங்க அங்கே பதிமூணு வருஷம் சங்கீதத்தில் அந்த வசனம் எனக்கு இல்லை ஆனால் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவன் கை கட்டையால் காலம் தான் கட்டி தான் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க ஆனால் அந்த ஜெயிலுக்கே நம்பர் ஒன் ஆயிட்டான் வார்டன் அவனுடைய குணத்தினால படிப்பினாலே இல்லை ஹி வேண்ட் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் பானசட்டி சாரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்ட் ஹார்ட்நாட்ஸ் படிப்பறி பத்தில் அதுதான் யூனிவர்சிட்டி ஆனாங்க பாரோன் என்ன திறமை சொன்னாரு பாரோன் சொன்னாரு எகிப்து முழுக்க இருக்கிற எல்லா ஞானவான் மத்தியில ஒன்ன போல ஞானவான் எவனுமே இல்லை ஒரு கைத்தட்டு கொடுங்க ஸ்கூல் கொடுத்த படிப்பறிவு வேலை செய்யல ஆனால் அவனுடைய வாழ்க்கை வேதனையில் அவன் கடந்து வந்து ஆண்டவரோட நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்த ஞானம் அவனை ஒரு அதிகாரியாக எழுப்பினது ஈ ஹெட் விஸ்டம் டு ரூல் அ நேஷன் இன்ஃபேக்ட் ஹிஸ் பிகேம் எ இக்கானமிஸ் இன் சச் அ வே தட் ஹீ குட் பிரிங் பேலன்ஸ் ஃபைனான்ஷியல் கேப்பபிலிட்டி ஃபார் த வேர்ல்டு ஏன்னா எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அனைவரும் போனாங்க அங் அப்போ உள்ள உலகத்தில் உள்ளவங்க போனாங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க அந்த ஏழு வருஷ பஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் கிடைக்கல எல்லோரும் இருக்கிறது போச்சு அப்போ எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் விற்கிறதுக்கு இவருக்கு உணவு இருந்துச்சு அவர் ஏழு நா ஏழு வருட செழிப்பான காலங்களிலே அவர் ரொம்ப ஞானத்தோட அவர் உற்பத்தி உண்டு பண்ணி கிரெயின் நெல் அது இதெல்லாம் கிரியேட்டிவாக செஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு தேசமாக கோட்டாவா ஒவ்வொரு நகரத்திலும் நிறச்சி வச்சார் ஸ்டோர் பண்ணார் அன்டில் ஸ்டோர் பண்ணி நிறச்சி வைக்க முடியாமல் போச்சு ஏன்னா எல்லாத்துலேயும் நிறஞ்சி போச்சு அவ்வளோ ஞானம் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஸ்டாக்கு போயிடும் ஃபேமின் வரும் டவுன் டன் வரும்னு அவருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு பெரிய ஒரு தீர்க்கத்தரசு நான் கருத்தரங்கத்தை இந்தோனேஷியாவில் செஞ்சு அந்த கருத்தரங்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் சொன்னார் சொல்ல சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடைசியில் இந்த ஆசியா முழுக்க ஒரு பொருளாதார குறை வரும் நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ்காரங்க ஆயத்தப்படுங்கன்னு சொன்னேன் இப்போ டேப் வச்சுருக்காங்க ஆனால் எந்த குருவியும் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்துச்சு எல்லாம் பொருளாதாரம் கீழே போணுச்சு ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஆமோஸ் தீர்க்க மலையிலேருந்து வரணும் பெரிய கோத்தரத்துலேருந்து நம்ம இங்கே காக்கா மாரி கத்தணும் இந்த கருப்பு காக்கா என்ன பேசுது அப்புறம் தான் வந்து தேடிட்டு வந்தாங்க ஐ மீன் நான் பிஸ்னஸில் நடந்தேனாக்கா நான் தீர்கத்த சரிய பிரகாரம் சொன்ன பிரகாரம் நான் என்னை நடந்துக்குவேன் ஏன்னா கத்தர் பேசுகிறாரு ஆண்டுடைய ஞானம் வேறு மனிதனுடைய அனுபவ ஞானம் வேற படிப்பு ஞானம் வேறு அது தேவைதான் ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவர் வந்து ஞானத்தின் பூர்வீகம் all the books of the world put together he is still more smart வேதம் சொல்லிறது யோசேப்பு ஜோஷுவா பட்டி யோசுவா தேவ ஞானத்தால நிரப்பப்பட்டான் ஏனென்றால் மோசை கை வச்சதனால அப்புறம் எல்லாம் என்ன தேடிட்டு வந்தாரு கை வைங்க வராது ஒன்றும் ஏனா யோசுவா வந்து மோசையுடைய உடைய தரிசனம் மோசையுடைய தரிசனம் ஆண்டவர்கிட்ட வந்த அந்த தரிசனம் அவனுக்குள்ள வேறெடுத்ததுனால அவன் எந்த விதிலும் கீழ்ப்படியாத கீழ்படியாமையில் போகாதபடி அவன் ஒப்பு கொடுத்து வந்ததுனால அவனை ஆண்டவரை தலைவனாக்கி இவன் கையை வைக்கும் போது தேவ ஞானம் த ஸ்பிரிட் ஆஃப் விசம் கேம்மா போனேன் இந்த விஷ்டம் தான் பவுலுக்கு கிடச்சிது அதனால தான் அவர் சபைக்கு ஜபிக்கிறார் எபேசியர் பேசுகிற ஒன்றாவது அதிகாரம் பதினாலு பதினேழு பதினெட்டில் தே அதாவது நான் நாவும் பகலும் ஜபிக்கிறது என்ன வேணா உங்கள் மேலே தேவ ஞானமும் அதாவது ஞானத்தின் ஆவியும் வெளிப்படுத்தலின் ஆவி உங்கள் மேலே மறுபடியாக ஜபிக்கிறேன் படிப்பறிவு ஒன்று பிஹெச்டி ஒன்று ஆனால் இந்த ஞானம் வேறு இது சேர்ந்து வரணும் தான் நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்க முடியும் ஆனால் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த ஞானம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு படிப்புக்கு அவனுக்கு வழி இல்லாமல் போச்சு ஆனால் அவன் ஆண்டவர் அவன் வேதனையை மறக்க வச்சார் அவன் அண்ணம்மார்களை மன்னிக்க வச்சார் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு என்று சொல்லி அவன் கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் அப்படி தான் செஞ்சான் நான் வந்து போலீஸில் இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் ஏ சீஃப் இன்ஸ்பெக்டர் கான் பெரிய ஒரு போயிட்டாரு நம்ம எல்லாம் காட்ஸ் காட் சொல்லாடுவோன்னு நான் செய்ய மாட்டேன் ஓ யூ சாபோவா நான் சாபோ பண்ணலை நான் சொல்கிறேன் இந்த உடுப்பேட்டான் அரசாங்கம் கொடுத்த அதிகாரம் பொறுப்பு அந்த வேலையை நான் செய்கிறேன் நீ செய்யலைனாக்கா நான் என்ன செய்யுது ஓ உனக்கு சீக்கிரம் பதவி நான் பதவிக்கு செய்யலை நான் கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்கிறேன் நீ கோச்சிக்கிட்டா நான் என்ன செய்யறது ஓ நீ நீல்லாம் அக்காலையாக பண்ண மாட்டேன் நீ என்ன அவங்களோட நான் என்ன செய்யுறது அதுக்கு தானே படித்து வந்தேன் கடைசியில் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே நல்ல பேர் வந்துச்சு நம்மளுடைய ஊழியத்தினால ஆனால் அங்கே தானே உருவாக்குறாரு ஆண்டவர் ஆமே அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நாளைக்கு போகிறது வரை நமக்கு தெரியாது இன்னைக்கு ஒழுங்காக இருப்போம் நாளைக்கு ஒரு நல்ல திட்டமிடுவோம் கற்று நம்மளை கடி கொடுக்க வைப்பார் இந்த கோவிட் காலத்தில் நீங்கள் கனி கொடுக்க வைப்பார் நீங்கள் கடவுளை தேடு அவனுடைய நிலைமையை பாருங்கள் அவ்வளோ நிர்பந்தமான நிலைமை அதுக்கப்புறம் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் எப்போ தான் வெளியே வரேன்னு தெரியாது நீங்கள் சொல்லானே ஓ நான் வந்து ரூ அதிபராக இருக்குது அண்ணா நான் நான் ஒன்று வேலை காத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் நடக்காது இன்றைக்கி எப்படி வாழ்றீங்க ஆண்டவரோட அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நல்ல நல்லதா மாறும் இன்னைக்கே ஏன்னா ஆண்டவர் வேட்டன்சி இல்லை கோவிட் நைன்டீன் இல்லை ஆண்டவருக்கு அவர் அதிகாரபூர்வமா இருக்கிறார் அதான் பாடகர் பாடுகிறார் இன்று சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும் அப்படின்னு போரு என்ன காலமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் ஏமே சிறைச்சாலையில் கடி கொடுக்க ஆரம்பித்தார் அங்கேயும் அவர் வளர்ந்தார் அப்புறம் பானபாத்திரர் இன்னொன்று பேக்கர் என்னன்னு தெரியாது தமிழில்

பார்ோனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இந்த எலும்பான க மாடு அப்புறம் தடி மாது முழுங்கிறது அதெல்லாம் ரொம்ப க விளக்கம் வேணாம் கனவு கண்டாரு யாருக்கும் வியாக்காரம் பண்ண முடியல தான் இவன் பானை பாத்திரத்துக்கு ஞாபகம் வந்துச்சு ஆஹா உள்ளுக்குள்ளே இருக்கிறான் ஜோசப் என் ட்ரீமுக்கு அவன் பதில் கொடுத்தான் அவனை கூப்பிடுங்க வெளியே அவனை எல்லாம் தாடியெல்லாம் எடுத்து எல்லாம் ஷேப் பண்ணி நல்லா உடுப்புலாம் பேண்ட்ஸ்லாம் ஜீன்ஸ்லாம் போட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு எல்லாம் குரூப் காட்டெலாம் அண்ட் லைன்லாம் கொடுத்து எல்லாம் ஒன்று வந்துட்டான் இங்கே ஒரு லைன் கவனம் இங்கே ஒரு லைனு இதெல்லாம் முடி ஒரு மாதிரியாக தானே போகுது ம் வந்துட்டாங்க அதான் அவர் சொல்கிறார் பாரு அதாவது நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனத்தில் வந்தீங்கன்னா எல்லா கனவுகளும் அங்கே சொல்கிறாங்க சார் நான் அங்கே வாசிக்க போகிறதில்ல ஆனால் இப்ராஹிமுக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்ராஹிமுக்கு சொல்றாரு கஷ்டப்பட்ட ஊரில் என்னை கனி கொடுக்க வச்சார் இந்த உலகம் கஷ்டம்தான் நமக்கு ஏன்னா இங்கே பிசாசு இருக்குது இங்கே மரணம் இருக்குது இங்கே வியாதி இருக்குது இங்கே பாவம் இருக்குது இங்கே பாவிகள் இருக்குது வஞ்சகம் அது இது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஊரில் இந்த தேசத்தில் கனி கொடுக்க வைப்பார் ஆண்டவர் ஐ மீன் ஜோசப் ஃபுல் ஃபுல் வாயின் என்று சொன்னார்கள் அதே போல் நீங்கள் கனி கொடுக்குற திராட்சை கொடியாக மாறுவீங்க ஆகையால் அவன் அந்த கனவுகளை கொடுத்த உடனே பா பாருன்னு சொல்கிறார் ஒன்று மாரி யாரும் இல்லை சிங்காசனத்தில் தான் நம் நம்ப ஒன் ஆனால் தேசத்தில் நீ தான் நம்ப ஒன் எவ்வளோ நம்பிக்கையோ கொடுக்குறாங்க பாருங்கள் ஏன்னா நம்பிக்கையாக நடந்துக்கிட்டாங்க ஆமீன் ஸோ இப்போ என்ன சொல்லணும் அவரு இப்போ நீங்கள்னா என்ன சொல்லுங்க ஆண்டவரே அப்பா ராஜா ஒரு முக்கியமான விஷயம் வேண்டுகோள் என்ன எங்கள் அப்பாவை பார்த்து பதிமூணு வருஷம் ஆச்சு என் அண்ணன் மரங்களும் இருக்கிறான் அவன அவனுங்க நல்லா உள்ளே தள்ளணும் ஆ மொத மொதல் வெளும்ப முடக்கிச்சி ஆ அடுத்த சரியில் எனக்கு எல்லா வாகனத்தையும் கொடுத்துருங்க நான் இப்பயே கிளம்புறேன் அப்பா பார்க்க போனாரா போலங்க ஏன்னா ஒரு மனிதன் வந்து அட்டிச்சு ஒட்டச்சி வேதனையில் அப்படியே அவன் உருவாகி வர்றதுக்கு அவன் இடம் கொடுத்தான் பாருங்கள் அவன் ஆண்டவருக்கு உண்மையாகி இருந்தான் பாருங்கள் அப்படியே உருவாகி வந்துட்டான் கடவுளுடைய நேவரம் தவிர நான் போக மாட்டேன் அவன் சொன்னா இவன் போக மாட்டேன் செவன் இயர்ஸ் ஆஃப் பிளண்டி ஹி நெபர் வென் பேக் டு ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அவன் ரூல் பண்ணான் ஸோ பதிமூணு வருஷம் தான் இன்னொரு ஏழு வருஷம் அப்பா அம்மாவை பார்க்கல எவ்வளோ ஆச்சு ஏக்கம் எப்படி இருக்கும் இருபது வருஷம் ஆச்சு வயசு ஆமாம் வயசுடாச்சு சொல்லுங்கள் பதினேழு வயசில் போனால் பதிமூணு வருஷம் சிறைச்சா தான் வயசு என்ன முப்பது வயசு கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பிள்ளை அப்புறம் ஏழு வருஷம் தான் இப்போ என்ன முப்பத்தி ஏழு அப்புறம் அன்னதமி இன்னும் இல்லையா பஞ்சகாலம் வந்துச்சு ஏழு வருஷம் ரெண்டாவது வருஷத்தில் எல்லோரும் வந்தாங்க வாங்குறதுக்கு நெல் வாங்கிறதுக்கு வந்தாங்க யோசை தெரிஞ்சு போச்சு இது யாருன்னு ஏன்னா அவங்க இது தானே வந்தான் ஆனால் அவனோட உடுப்பு அவனோட தாடி அவன் வளர்ந்துட்டாங்களே எத்தனை வருஷம் இருபது வருஷம் தாம்பா பதினேழு வயசில் பார்த்தாது அவங்க எல்லாம் வந்தவுடனே ஆண்டவர் ஒரு ஜோசப்பிட்ட சொல்கிறார் நீ உன்னை காட்டிக்காத ஏன்னா அவனுங்க செய்த காரியத்துக்கு அவனுங்க மனம் திரும்பணும் மனைவி பாருங்க புருஷ்கிட்ட சொல்லுங்க எதை மறைச்சி வச்சிருக்கீங்களா ஒழுங்கா ஒப்புறவாவுங்க ரெண்டு மெதுமி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துக்குவோம் என்ன அவர் தலையை குடிஞ்சிட்டாரு சும்மா ஜோக் பண்ண அப்போ அவர் சொல்லுவார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க எங்கேருந்து வரீங்க விதாவிலேருந்து வந்தீங்க நீங்கள் எத்தனை பேர் பத்து பேர் தானா இல்லை நாங்கள் வந்து இன்னும் இன்னொரு ஒருவர் இருக்கிறாரு கடைசி பிள்ளை இருக்கிறாரு வேற யாரும் வேற யாரும் ஒருவர் இருந்தார் அவர் இல்லை யார் அது ஜோசப் அவர் தான் முன்னுக்கு இருக்கிறாரு அடையாளம் தெரியல ஒருவர் இருந்தார் அவர் இல்லை ஆ அவர் தான் ஜோசப் தெரிய மாட்டேங்குது ஓ அவர் யார் பேர் பெஞ்சமின் ஓகே நீங்கள் எல்லாம் தூது பக்கம் வந்தேங்க எடுத்து உள்ளுக்கு தள்ளித்தார் ஜெயிலில் ஜெயிலில் தள்ளிட்டு அங்கே போய் அழுகுறாரு ஏன்னா பாசம் அவருக்குள்ள வெறுப்பு இல்லையே அவர் தானே மன்னிச்சிட்டாரு அவருக்குள்ளே வெறுப்பு இல்லை தான் அன்பு தான் வேறு ஒன்றும் இல்லை அன்பு வந்து எந்த வெறுப்பையும் மேற்கொண்டுரும் அந்த அன்பு தான் அந்த சிறுவையில் இருக்கிற அன்பு தான் இன்றைக்கி உலகத்தையே இழுக்குது பிரியமானவர்களே அப்போ அப்போ அவங்களும் ஐயோ அப்போ தான் இந்த வசனம் வருது ரூபன் சொல்கிறாரு டேய் அவனை அடிக்காதீங்கடான்னு சொன்னேன் ஒன்று அந்த ரத்தப்படி நம்ம மேலே வரும் நீங்கள் எல்லாம் பாலா போய் இப்போ நம்ம மேலே நம்ம உள்ளுக்கு தள்ளுறான் என்ன ஆகும் போதோ தெரியல அப்போ அவர் சொன்னார் பெஞ்சமின் உண்மையிலே உங்கள் தம்பினா அவனை இங்கே கொண்டு வரணும் அது வரைக்கும் கேரண்டி சிமியோனை உள்ளுக்கு வச்சுருப்பேன் ஸோ சிமியோன் ஜெயிலில் தள்ளிட்டு எல்லாம் போய் அப்பா கிட்ட உப்பாறு விட அப்பா சொன்னாங்க டே யோச பே செத்து போயிட்டான் அவன் தம்பியும் எடுத்து கொள்ள போகிறீங்களா ஓவர் மை டேட் பாடி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓவர் மை டேட் பாடி அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ரெண்டு வருஷம் சிமியோன் ஜெயிலில் இருக்கான் எப்படி தரமாக கலக்கும் ஆண்டவர் கலக்கிறாரு விடுவாரா ஆண்டவர் ஐ வாண்ட் என் அக்கவுண்ட் ஆஃப் த பாஸ் ஆனால் புதிய ஏற்பாடு என்னன்னாக்கா அதே ஆண்டவர் தான் மறைக்க முடியாது ஆனால் மன்னிப்பு கேட்டோம் ஆண்டவரோட ஒப்புரவாகணும் அவருடைய கிருபை இல்லா கிருபை வரும் மனிதன் கதவை அடைப்பான் ஆண்ட தேவன் அதையை துறப்பார் அழிலுவியா தேவனாலும் முடியாதது ஒன்றுமே இல்லை ஸோ போயிட்டாங்களே ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷம் அப்புறம் ஏழு வருஷம் நல்ல காலம் போல் அப்புறம் ரெண்டு வருஷத்தில் வந்தாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் அப்புறம் ரெண்டு வருஷம் தாமித்து இருபத்தி நாலாவது வருஷம் இங்கே வராங்க வரும்போது பஞ்சமனை கண்டாரு ஐயோ எப்படி இருந்திருக்கோம் மகன் மகனில்வா ஒரே சந்தோஷம் ஆனால் காட்டிக்கல எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து நிறைய கிரெயின் கொடுத்து திருப்பி அந்த காசெல்லாம் உள்ளுக்கு போட்டுட்டு அவருடைய சில்ல சில்வர் கப்பு வெள்ளி கோப்பையை பெஞ்சமின் சாக்கில் போட்டுட்டாங்க அப்புறம் எல்லாம் போயிட்டுருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக போய்ட்டுருக்காங்க அங்கேருந்து வராங்க குடு குடு குடுக்குடுக்கு சிமியோன்னோட போயிட்டுருக்காங்க அங்கேயிருந்து கொடு அவ கவர்னருடைய சில்வர் கப் காணமா யார் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்க ஆயுள் தண்டினேன் பார்த்தா பெஞ்சமின் இதில் இருக்குது ஐயோ அலறி குமிரி ஆண்டவர் பார்த்தீங்களா வேரோடு எடுப்பார் பக்கத்தில் சொல்லுங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கியா வேரோட எடுப்பார் வேரோட எடுப்பார் ஒப்புறவாகுதல் ஒப்புறவாகுதல் இல்லாமல் கிருபை இல்லை சீர்திருத்தல் இல்லாமல் கிருபை இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் விடுதலை நிச்சயம் அதாவது தமக்கு ரச்சனியமே இல்லை ஆமே நம்மளை வெக்கப்படுத்த ஆண்டவர் விருப்பப்படலை ஹி வாட்ஸ் டேக் அவுட் தட் விச் இஸ் பிளாக்கிங் த பிளஸ் தட் இஸ் அப்போ வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவர் வந்து நம்மளை மானத்தை வாங்குறவங்க இல்லை அதனால் அது சரியாக செய்வோம் நிச்சயமாக வெற்றி அப்புறம் எல்லாம் க்ரால் பண்ணி வர்றாங்க யூதா வர்றாரு ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் என் பஞ்சம் பண்ண விடலை எங்கள் அப்பா செத்துருவார் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தி போயிட்டான் இப்போ இவனும் போனால் செத்துருவார் அலறல் குமுறல் வேதனை அப்பா ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆண்டவர் சொன்னார் யா ஜோசப் ஓகே ரெடி எல்லாம் உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வராங்க சரி நீ உண்மையை சொல்லு எல்லாத்தையும் போக சொல்லிட்டு வீடு அப்படியே அடைச்சிட்டார் அந்த அரண்மையை அடைச்சிட்டு அழுதாரு பாரு எங்கே விட்டு அழுவுதலா ஃபாஸ்ட்டாக ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் அழ அழுவ வைங்க யார் பெஸ்ட் அழுவு அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்து யோசை பாய்க்கிறோம் நடிப்புக்கு ரெடின்னு ஆ அப்படி அப்படியே ஏங்கி 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 அப்படி குறு குமி எல்லா வீடுகளுக்கும் கேட்டுச்சு யோசை கூடிய அலறல் அப்போ நினச்சிக்கோங்க எவ்வளோ வேதனை எவ்வளோ அதெல்லாம் படமாக அவனுக்கு வேதனையோல்லாம் அவன் அவன் அதாவது அன்பில் வளர்ந்தவங்க தனியாக இருக்க கஷ்டப்படுவாங்க பிரதர்ஸோடு இருக்க விருப்பப்படுவாங்க அதெல்லாம் அதுக்காக அவன் ஜெயிச்சுட்டு தான் அதாவது ஆண்டவர் எவ்வளோ நாள் ஆனாலும் என் குடும்பத்தை அப்படியே சேர்த்து கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு அவன் அந்த ஆனந்த கண்ணீர் தான் அவன் வேற அப்படியே அழுது ஒப்புறாவி நான் யாரும் இல்லை நான் தான் ஜோசஃப் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் எது நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் எது நீங்கள் தீங்காக நினச்சிங்கோ ஆண்டவர் அவர் நன்மையாக மாற்றிட்டார் ரோபர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் காட் வில் மேக் ஆல் திங்ஸ் டுகெதர் ஃபார் குட் டு தம் கு லவ் தலோ தமிழில் எப்படி வரும் ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களும் சரியாக கொண்டு வருவார் ஆண்டவரை நேசிக்கிறதுனால அதனால் அது எவ்வளோ பிரச்சனை ஓ ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை தீராது அவன் என்னத்திரமா பண்ணியிருக்கிறான் முத பொண்டாட்டி அப்புறம் சின்ன வீடு சின்ன வீடு ஒன்றா ரெண்டா அஞ்சு இருக்குது அதுக்கெல்லாம் பிள்ளை இருக்குது எப்படி ஒப்பனவாகுது நிச்சயமாக முடியும் முடியாதது ஒன்றுமே இல்லை கடவுளுடைய அகராதியில் ஆமே எல்லாத்தையும் ஆண்டவர் சரியாக சீர்திருப்பா சீர்திருத்தி கொண்டு வருவார் உங்கள் வேலை போச்சா சீர்திருத்து கொடுவார் உங்கள் உங்கள் ம உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கா அதை சீர்திருத்தி கொண்டு வருவார் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கா புருஷன் மனைவி பிள்ளை குழப்பங்கள் இருக்கா அதையும் சீர்திருத்து கொண்டு வருவார் ஆண்டவர் எல்லாத்தையும் சீர்திருத்து கொண்டு வரக்கூடிய வல்லவராக இருக்கிறார் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை போய் பிரியமானவர்களே அப்போ இவங்கெல்லாம் போய் கிட்ட சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவள் யோசெப் சொல்கிறாரு ஃபாரோக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார் நம்ம பெஸ்ட் லேண்ட் அந்த லேண்ட் பேர் வந்து கோஷன் அதில் ஜனங்களை அப்போ எழுபது பேர் இருந்தாங்க சில ஜனங்கள் அவங்களை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துரு இதே ஃபாரோ கீழே அவங்க பழுகி பெருகினாங்க அப்புறம் இப்போ கட்டாமலாம் வந்திருக்கான் ஃபாரோ ஆனால் இப் இந்த காலகட்டத்தில் ஒரு யோசப் மூலமாக அந்த கோத்திரம் முழுவதும் ஆசிரியை பாருங்க ஒரே ஜோசப் அவன் உண்மையாக இருக்கணும்னு நினைச்சான் பிளஸ் நீங்கள் அப்படியே பட்ட ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கு ரெசரக்டர் ஸ்பிரிட் ஏன் சின்ன விஷயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பெரிய விஷயத்தை எதிர்பார்ப்போம் ஆனால் இது சீர சரியாக ஆனும் அப்போ தான் அவங்க ஆசீர்வாதமாக மாறுவோம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நாம் எல்லாம் செய்யக்கூடும் அமீன்